எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகமல்லவா. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வேணும், அகஸ்டின் வீடியோ வேணும், ஹேஷ்டாக் அகஸ்டின் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அது பிரீஃபா நானே சொல்றேன் உங்களுக்கு. Hey guys, welcome back to our Jenny Vibe channel. எல்லாம் நினைச்சிருப்பீங்க கொஞ்ச நாளா நான் வீடியோவே போடல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க மேடம். பிஸிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவர் வேலைக்கு போயிட்டு வரா, அதனாலதான் கொஞ்சம் அலச்சலா இருந்துச்சு. அதனாலதான் நான் வீடியோஸ் எல்லாம் போட முடியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே வீடியோஸ் வரும். மூலவாக நாங்கள் எங்களுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் ஏன் இப்படி பேரா ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கோம்னா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நாங்கள் வந்து அக்காவும் தங்கச்சியும் என்ன நடக்குது, நாங்கள் எப்படி இருப்போம் வீட்டில், அதை பத்தி தான் நாங்கள் பேச போறோம். உண்மையெல்லாம் வெளியில வரப்போது. இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவடாது. எங்க அக்கா எப்படி தங்கமானவங்களா அப்படிலாம் நாங்கள் பேச சொல்ல போறோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க? இருப்பாங்க, எல்லாரும். நாங்கள் சொல்கிறது இது உங்கள் வீட்லேயும் நடக்கும்னா, ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிப்ளிங்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சிப்ளிங்ஸா? சிப்ளிங்ஸ். ஓஹோ, அது வந்து படிச்சிருந்தா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருந்திருக்கோம். இந்த மாதிரிதான் அசிங்கப்படுத்துறது. அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையாவே வச்சுன்னு இருக்காங்க. நதியா வந்து எப்படி சொன்னா, ஒரு ஒரு மல்டி டேலண்ட் ஒரு பர்சனோட ஒரு அக்காவா இருக்கிறாங்க இவங்க. என்ன இருமல, உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா நான் வீட்லயே கொஞ்சம் பிரில்லியன்ட்னு அம்மா வேற சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, வேலை செய்யற இடத்துல போய் சொல்லின்னு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மையிலே உண்மைதான். ஏன்னா என்ன சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவும் அதுதான் சொல்லுவாங்க. ஜெனி வந்து ஒரு ஒரு என்ன கண்டனே தெரியாம லூஸ் மாதிரி ரெண்டு பேசினீங்க. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு பொழிச்சுங்க. இப்ப என்ன கண்டனா, இப்போ ஒருவர்த்த பத்தி சொல்ல போறோம். நதியக்கா என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுல, காலைல எழுந்தோடனே இப்ப நான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டேன்னா, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. காலைல என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு அதாவது எடுப்பாங்க. நதியக்கா அப்படி எழுந்துட்டு மெதுவா பால் போட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுட்டு அப்படி இப்படின்னு பார்த்தா வீட்டுல ஒரு 8-10 டிபன் பாக்ஸ் ரெடி பண்ணி, டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு அப்பதான் சாப்பிட்டுதான் நீ போன அப்படின்னா, அப்பதான் பாசி மாலையை பொழிவாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன் எங்க வீட்டுல அப்பா கிடையாது. அப்பா இருந்தாருன்னா அப்பா வேலைக்கு போயிட்டு அவர் வருவாரு, அம்மா வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. எங்க அம்மா தான் வேலைக்கு போறாங்க. எங்க அம்மா பின்னாடி பாக்குறாங்க. எங்க அம்மா வேலைக்கு போறாங்க, அவங்களே வந்துட்டு எப்படி சமையல் செஞ்சு எனக்கு டிபன் பாக்ஸ் சாப்பாடு எல்லாம் கட்டி காலையில சாப்பாடு, அவங்க கொஞ்ச நாள் தூங்கினா தானே காலைல. இந்த அம்மா அது பொறுப்பா யோசிக்கிறது விட்டு எரும மாடு வரைக்கும் 7.5 மணி வரைக்கும் தூங்கினது. சரி விடுங்க, அது வந்து அந்த வயசுல தூக்கம் வரதா செய்யும். ஒரு 9:30 அந்த டைம்ல வேலைக்கு போயிட்டா. அப்புறம் நதியக்கா அப்பதான் தூங்கி வச்சு மூஞ்சிலாம் நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். காசு கையில குத்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மாங்காய் வாங்குவாங்க. எடுக்கிறதுனால அப்படி சொல்ற, அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும்,
மருதாணி வச்சு விட சொல்லுவா. சரி அக்கா பாசமா சொல்றேன்னு சொல்லிட்டு மருதாணிக்கு நிட்டுவேன். அழகா பூ போடுவா, பாதி தூரம் பூ போடுவா, அவளுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அப்படியே புளிஞ்சிடுவா, அந்த மருதாணி புளிஞ்சு கை ஃபுல்லா தடவி விட்டுருவா. அப்படியே உண்மையிலே எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்ப நான் சிரிக்கிறேன். அப்ப அந்த டைம் எனக்கு அழுகையா வரும். செய்யினா இதை மெகா பாலிஷ் வச்சு விடுறதுக்காக கை நீட்டுவேன். அழகதான் வச்சு விடுவா, நல்லா வச்சுட்டே இருப்பா. அப்புறம் அந்த இந்த சதையிலலாம் மேலெல்லாம் தடி விட்டுருவா. அப்ப சின்ன வயசுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது ஏன் இப்படி பண்றாளேன்னு எனக்கு ரொம்ப இது. இப்ப ஆனா சிரிச்சுட்டு இருக்கா. அப்ப நான் அம்மா கிட்ட அழுதுன்னு சொல்லானே, எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, அது ஒரு வேற விஷயம். மேடம் வந்து சாப்பாடு எப்படி சாப்பிடாம நீங்க கேட்டே ஆகணும். காலையில காலேஜ் போறதுனால இவங்க வந்து ஸ்டெல்லா மெடிசில தான் இவங்க வந்து படிச்சாங்க. அந்த ஸ்டெல்லா மெடிசன் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய காலேஜ்னு. இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவாங்க எங்க அக்கா. இப்ப வந்து அகஸ்டின் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாரு. கான்வென்ட் இல்ல, அது என்ன ஸ்கூல் அது? இல்ல எங்க ஆஸ்டர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல. இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தான். அவன போய் கூட்டிட்டு வருவாங்க அம்மா. அவ வர வழியில தான் என்ன தெரியுமா பண்ணுவான், வித்த காமிச்சே வருவான். அடி பாவியால வெளியே அங்க அடிச்சானோ வீட்ல வந்து காமிச்சிரே. இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. இல்ல அங்க இருக்கறவங்க ஆச்சரியப்படுவாங்க, இந்த வயசுல ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
அமைதியான பொண்ணு என்ன வந்து ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பல்பம் வந்து காலேஜ் வரைக்கும் போச்சு. காலேஜ் வரைக்கும் போச்சு. சரி, அம்மாவுக்கு தான் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து சாப்பிடுவாங்க போல இருக்கு, என்ன டேஸ்டா எனக்கு தெரியல. நடக்கும் அதுக்கு மாறவே நிறைய அடிகள்லாம் விழும் கட்டையில. ஆனா ஒரு இன்சிடென்ட் எங்க வீட்டுல பயங்கரமா நடந்தது. அது சொன்னா சரி சொல்லிடலாமே, நீங்க தான் வேற யாரும் கிடையாதுல்ல. நான் ஒரு ஃபிஃப்த் சிக்ஸ்த் படிக்கும் போது எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. அவங்களே சொல்லுவாங்க, ஆனா வந்து அதுலயே தெரியும் எங்க அக்கா எவ்வளவு பெரிய ஆளு. எனக்குன்னே வருவீங்களா? எனக்கு வந்து ஸ்கூல் போக பிடிக்கல. என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன பஸ் ஸ்டாப்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க என்னையும் இவளையும். இவர் வந்து அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால இவர் வந்து ஸ்கூலுக்கு போல. என்ன ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல விடும் போது என்ன பண்ணுவாங்க, நான் பஸ் ஏறி பஸ் ஏறி ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்டாப் இறங்கிடும். அந்த சீன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்ப வந்து நாங்க மட்டும் வர மாட்டோம், எங்க கூட பக்கத்துல இருக்க அக்காங்க, பக்கத்து வீட்டு அக்காங்க எங்க ஸ்கூல்ல தானே படிக்கும், அவங்களா சேர்ந்து வருவாங்க. எங்க அக்கா அங்கதான் ஒரு பிரில்லியண்டா பாத்துக்க மூளை அங்கதான் ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு, நம்ம பஸ்ல ஏறலன்னா ஏன் ஏறலன்னு கேட்பாங்க. அதனால இவங்க வந்து மரத்து பக்கத்துல இருந்து வாந்தி வர மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாங்க. ஜெனி நான் வேற என்ன பண்ண ஏறிட்டாங்க. இவ எப்படியோ பாத்துட்டு ஒருவேளை முடிச்சுட்டு வருவா பலருமே அவங்க நினைச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க பஸ்ல ஏறணும்னா ஆப்போசிட் பஸ்ல ஏறிடுவாங்க இவங்க. நானும் தான் கூட இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. போய் போய் எல்லாம் போய் எதுவுமே தெரியாது. இவன் ஏத்திட்டு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு எங்க போறான்னு பார்த்தோம். சரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கட்ட அடிக்கிறோமா, அதனால என்ன பண்ணா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். மாசம் பார்க்கதே பெருசு. ஃபர்ஸ்ட் மாசம் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகும். கூப்பிட்டுருந்தாங்க இவ வேணாமா வராதமா வராதமா அம்மா கிட்ட சொல்லிருந்தான். நான் வரேன்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. பாத்துட்டு எதுக்கு உங்க பொண்ணு ஒரு வாரமா லீவு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க, நான் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு தானே அனுப்பி விட்டேன் என் பொண்ணு அப்படின்னோடு. இது ஒன்னு அழுவது, இது மாதிரி ஸ்கூல்ல கட் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் அடி எனக்கு தான் விழுந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து அப்ப டியூஷன் போயிருந்தாங்களோ எங்கயோ போயிருந்தாங்க போல. எனக்கு வந்து வீட்டுல தெரிஞ்சு போச்சு, எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஐயோ வீட்டுக்கு போனா சாவடி அடிப்பாங்களே, அவங்க அப்போ அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் முடியவே முடியாது. அதனால பயங்க பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துங்கண்ணே. நான் வந்து வீட்டுக்கு முன்னாடியே இருந்ததுனால என்ன பண்ணாங்க, ஒரு சந்து மாதிரி இருக்கும். அப்பதான் எங்க அம்மாவோட ஒரு ஒரு சுயரூபத்தையே நான் பார்த்தேன். எங்க அம்மா இந்த பக்கம், எங்க அப்பா இந்த பக்கம், கல்லு வச்சு அப்படியே கால் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே அது குத்திட்டாங்க எங்க அம்மா சமவெளி எனக்கு. ஆனா அப்ப அழுதுட்டேன், ஏன்னா நம்ம பண்ணது தப்பு இல்ல, அதனால விட்டுட்டேன். டியூஷன் போயிட்டேன். சரின்னு ஈவினிங் போல நான் வந்து பேக் மாட்டிட்டே வந்தா எங்க அக்காவுக்கு வீட்டுல அடி விழுந்துட்டு இருக்கு. பார்த்தேன், இப்ப நம்ம உள்ள என்ட்ரி ஆனா நமக்கும் சேர்த்து அடிவிடும். ஒரு திரும்ப டியூஷனுக்கு அப்படின்ட்டு டியூஷன்ல போய் உட்காந்துட்டேன். ஒரு அரை இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு கொஞ்சம் நஞ்சமா. ஆனா அதையெல்லாம் மீறி தாண்டி வந்து இந்த லெவலுக்கு வந்து உட்காந்து இருக்கேன்னா கண்டிப்பா எங்க அம்மா எங்க அப்பா தான். இப்ப என்ன அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கழிவு இருக்கிறோம் இங்க.
பெல்ட்டி அடிப்பாங்க, அந்த கழுத்து மேலாம் நடப்பாங்களே, கழுத்து கயிறு மேல கயிறு மேலாம் நடக்கும். அந்த ஆசை எல்லாம் உனக்கு அதிகமாவே இருந்தது. கயிறு மேலாம் இல்ல, ஜிம்னாஸ்டிக் லைட்டா தெரியும் அவ்வளவுதான். நல்லா பாட்டு பாடுவான், வீட்டுல நிறைய பாட்டு பாடுவான். எத்தனை மாட்டுனோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல யாரு இருக்காங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அந்த காதல் பூமியில் இருப்பதனால் ஒரு வரும் பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் வந்து அவனை பாட சொல்றேன், அந்த ரெண்டு லைன் மட்டும் பாடுறேன். காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் விழுந்து. A few moments later. எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகமல்லவா விழுந்து எழுந்தவன் யார். ஓ எடுத்து பாருங்க, சூப்பரா பாடுவேன். மறைக்கிறனாலும் ஓகே, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் சொல்லுங்கள்.